பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது மனிதர்கள் எல்லாமே தோன்றதுக்கு முன்னாடியே பூமியை ஆண்டுகிட்டு இருந்த ஒரு உயிரினம்னு சொல்லணும்னா அது இந்த டைனோசர்ஸ் தான். ஆனால் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்டென்ஷனால் இந்த டைனோசர்ஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இந்த டைனோசரோட அழிவுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. எரிகல் தாக்குதல், எரிமலை சீற்றம், இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லப்படுது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒருவேளை இந்த டைனோசர்ஸ் எல்லாமே அழியாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், நம்ம பூமியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதை பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த டைனோசர்ஸ் எல்லாமே அழியாமல் இருந்திருந்தா, இந்த டைனோசர்லே இந்த ட்ரோடன் சொல்லப்படுற ஒரு டைனோசர் நம்ம மனிதர்கள் போலவே கொஞ்சம் புத்திசாலித்தனமான உயிரினமாக மாறிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. டைனோசர் இனத்திலே இது ஒரு புத்திசாலி இனமான டைனோசராக கருதப்படுது. ஒருவேளை அப்படி எவால்வ் ஆயிருந்து டைனோசர் எல்லாமே பூமியை ஆண்டிருந்தா எப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்திருந்தா மனிதர்களோட நிலைமை என்னவாக இருந்திருக்கும்? ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டின் தாக்கத்தால் தான் இந்த பூமியில் இந்த டைனோசர் எல்லாமே அழிஞ்சு அதுக்கப்புறம் புதிய இனம் உருவாகி அதுலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து தான் மனிதர்கள் வந்ததாக சொல்லப்படுது. இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸே தாக்கலைனா மனிதர்கள் கண்டிப்பாக எவால்வ் ஆகிருக்க மாட்டோம். ஸோ டைனோசரோட கட்டுப்பாடில் தான் பூமி இருந்திருக்கும், மனிதர்கள்னு ஒரு இனமே இருந்திருக்காது. ஆனால் ஆஸ்ட்ராய்ட் தான் வந்து தாக்கிருச்சு, அதனால் டைனோசர்லாம் அழிஞ்சு போச்சு. புது புது உயிரினங்கள் உருவாகி அதுலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதர்னு ஒருத்தன் உருவாகி அவங்க புது புது தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சி இப்போ இந்த வீடியோவை வந்து பேசுகிற அளவுக்கு உருவாக்கிட்டோம். ஸோ நம்ம பாஸ்ட்டுக்கு போக வேணாம், அப்படியே இருந்துருவோம்.